ஜெம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காவியா. கவர்மெண்ட் நாளுக்கு நாள் பெண்களுக்கான சலுகைகளை அதிகப்படுத்தி தான் இருக்காங்க. இந்த சலுகையெல்லாம் பெண்களுக்கு மட்டும் போதுமா, ஆண்களுக்கும் வேண்டுமா அப்படிங்கறத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு கண்டிப்பா ஹாஸ்டல் எல்லாமே இருக்கு. ஆனா பசங்களும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போனாலும் ஹாஸ்டல் இல்லை, தனியாக ரூம் எடுத்து வேலை பார்க்குறோம். மாசம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 15,000 வரைக்கும் ஆகுது. சப்போஸ் வேலை கிடைச்சி வேலை பார்த்தாலும் சேலரி எல்லாம் சாப்பாட்டுக்கும் சரியா போயிடுது. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மாரி பாய்ஸ் ஹாஸ்டல் வேணா ரெடி பண்ணணும். நானும் இப்போ ரூம் எடுத்து தான் தங்கியிருக்கேன். மந்த்லி 8,000 ஏற்பி ஆகுது. இப்போ என்ன வேலை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்கிறேன். இப்போ கவர்மெண்ட் இது மாதிரி கொடுத்தாங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும், நான் நல்லா படிக்கலாம். நிஜமா வருத்தமா இருக்கு. ஆனால் அவங்களுக்குலாம் ஃப்ரீயா வர்றாங்க, நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு பஸ் ஃப்ரீ, நம்மளுக்கு பஸ்ஸும் ஃப்ரீயா இல்லை. அடுத்த எல்லா மாவட்டத்தையும் ஓபன் பண்ணிட்டாங்க. அதனால வந்து எங்க மாவட்டம் திருவாரூர்லேருந்து வந்திருக்கேன். திருவாரூர் மாவட்டத்தையும் ஓபன் பண்ண நல்லா இருக்கும் பசங்களுக்கு. எல்லா மாவட்டத்தையும் கேர்ள்ஸ்க்கு தான் ஓபன் பண்ணியிருக்கீங்க. பசங்களுக்கு ஓபன் பண்ணணும்னு என்னுடைய கோரிக்கை. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ்க்காக நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கு. ஆனால் ஏன் அதெல்லாம் பண்ணுறாங்க? கேர்ள்ஸோட சேஃப்டிக்காக பண்ணுறாங்க. நீங்கள் என்னதான் வந்து ஃபெசிலிட்டிஸ் பண்ணாலுமே எங்களுக்கு நடக்கிற பிரச்சனை, நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனை நடந்துட்டே தான் இருக்கு. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் க்வெஸ்சன் மார்க் இருக்கு. அவங்க அவங்களோட விருப்பம் தான், அவங்க எங்கெங்க போய் தங்கணும், எங்கெங்க போகணும், வர்றது எல்லாமே. ஸோ அது மட்டும் தான் சின்னதை நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி ஹாஸ்டல் அப்படின்றது வந்து பொண்ணுங்களுக்கு தான் கொடுக்கணும், பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லைங்க. நீங்கள் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ எல்லாம் பண்றீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏன் பண்ண மாட்டாங்க? அப்போ கேர்ள்ஸ்க்கு என்ன கொடுக்கணும், பாய்ஸ்க்கு அதான் கொடுக்கணும். அதாங்க பாலிடிக்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு பண்றதுல ஒரு 50% ஆவது ஷுவரா பசங்களுக்கு பண்ணலாம். ஏன்னா வந்து அவனுங்களும் வந்து கெட்டு போக காரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு காரணமாவும் இருக்கு. நாங்களும் அனாதையாச்சு, அதனாலதான் வேற என்ன பண்ண முடியும். இப்போ பெண்கள் பாதுகாப்பு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பட் அதே முக்கியத்துவம் ஆண்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னா ஆண்களுக்கும் மானம் இருக்குன்னு தெரியணும் கவர்மெண்ட்டுக்கு. கண்டிப்பா இதை ஒரு கவர்மெண்ட் வந்து எடுக்கணும். இந்த மாதிரி பசங்களுக்காக ஒரு தனியா கவர்மெண்டே எடுத்து நடத்துற ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒன்று வேணும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே ஒரே சேம் தானங்க, ஜெண்டர் மட்டும் தான் வேற டிஃபரெண்ட். நம்மளுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்களோ கவர்மெண்ட் அதே அவங்களுக்குமே கொடுக்கும். அவங்களுமே அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாம கரெக்டான வேலை யூஸ் பண்ணிக்கணும்ன்றது தான் சேஃப்டின்றது. என்னங்க, நம்ம நம்மளை பாத்துக்கிறது தான் சேஃப்டி. நம்மளை விட பெரிய சேஃப்டி என்னங்க இருக்கு? ஆனா கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் இது எல்லாமே கிடைக்கணும்னு இல்லை, அட் த சேம் டைம் பாய்ஸ்க்குமே இது எல்லாமே கிடைக்கணும். கவர்மெண்ட் வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் விடுறாங்க, எல்லாமே லேடிஸ் கேர்ல இருக்கு. வெளியில இருந்து பசங்க சென்னையில படிக்கிறது வராங்க, அவங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றது கவர்மெண்ட் பெரிய விஷயம். அதே மாதிரி பாய்ஸ்க்கும் பண்ணா நல்லா இருக்கும். என்னன்னா அவங்களுக்கு தனியா பிரைவேட் ஹாஸ்டல் எதுவுமே கிடையாது. கேர்ள்ஸும் பாய்ஸும் சேம்னு எல்லாருமே சொல்றாங்க. கேர்ள்ஸ் மட்டும் எது கொடுக்குறாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இப்போ பொண்ணுங்க நைட் எங்க சேஃப்டியா போகணும்னா கவர்மெண்டே ஒரு நம்பர் வச்சிருக்காங்க, அவங்களே கொண்டு வந்து விடணும்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்களுக்கு சேஃப் சேஃப்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்க. பசங்க எல்லாம் சேஃப்டியா தான் இருக்கீங்களா? பசங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லாம் தேவையில்லை. பசங்க ஒரு சிலர் இருக்காங்க, காலேஜ் போற பசங்க வந்து நைட்ல போற பசங்க, அவங்களுக்கு மட்டும் சேஃப்டி கொடுத்தா போதும். பசங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்க எங்க வேணாலும் தங்கிக்கலாம். ஹாஸ்டல் வந்து பொண்ணுங்களுக்கு தான் தேவை. பொண்ணுங்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க, பசங்களுக்கு வந்து அங்க டிக்கெட் தான் போக வேண்டியா இருக்கு. அவங்களுக்கு தான் பஸ்லயே அவங்க தான் அவங்களுக்கு மகளிர்னு போட்டு உட்காந்துருக்க, நாங்க போனா அவங்க உட்கார முடியும். சென்னையிலேயே போறது அப்படிதான். எங்களுக்குமே வெளியில போனா எங்களால வாழ முடியும்ன்ற திறமை எல்லா பொண்ணுங்களுக்குள்ளயும் இருக்கு. அவங்க சேஃப்டியை பார்த்துக்க அவங்களுக்குமே தெரியும். அட் த சேம் டைம் பாய்ஸ், நீங்க கேர்ள்ஸ்ன்றதுனால அந்த பொண்ணுன்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க வந்து எல்லாமே அவங்களுக்கு கொடுப்பீங்க எல்லாமே. பட் பாய்ஸ்னா அவன் என்ன வேணா கடந்து வந்துருவான் அப்படி கிடையாது. அவனுக்குமே அதே மனசுதான், நம்மளுக்கே அதே மனசு. பசங்களை தான் ஈஸியா இப்ப எல்லாம் நிறைய கெட்டு போறாங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு கேர் கொடுத்து இந்த மாதிரி நிறைய வந்து அவேர்னஸ் கொடுத்தா அவங்களும் வந்து தவறான வழியில போக மாட்டாங்க. கேர்ள்ஸ்க்கு என்னென்ன நீங்க ஒவ்வொரு ஸ்கீம் எடுத்துட்டு வரீங்களோ ஆண் பசங்களுக்கும் இது எடுத்துட்டு வரணும். லேடிஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஜென்ஸ் இப்போ 100,000, ஒரு தொகுதியில் 100,000 பேர் இருந்தாங்கன்னா அதோட 20,000 பேர் 25,000 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அதுக்காக ஓட்டு வாங்குறதுக்காக எப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல எனக்கு. பொண்ணுங்க பசங்கன்னு பிரித்து பார்க்காதீங்க. பசங்க கண்டிப்பாக கேட்பாங்க உங்களுக்கு என்ன பஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டைம் நம்மளே பசங்க கலாய்ச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பொண்ணுங்களுக்குன்னு தனியாக பண்ணுறதுனால தானே இதெல்லாம் பண்ணுறாங்க. ஈக்குவலாக பண்ணிட்டு போங்க. உங்களால் முடிஞ்சதை பசங்களுக்கும் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது.